ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் தினக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னா, ஜஸ்ட் 10 ரூபீஸ் வச்சு ஒரு நாள் ஃபுல்லா சர்வை பண்ண போறோம். அண்ட் முக்கியமா நான் இந்த ஒரு நாள்ல எவ்வளவு ஏர்ன் பண்றனோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை உண்மையில யாரு பசியோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுட் வாங்கி தர போறேன். இந்த 10 ரூபீஸ் வச்சு நான் என்னெல்லாம் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன், என்ன சாப்பிட்டேன், எங்க தூங்கினேன், ஃபைனலா இந்த சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. டுமாரோ 10:30 வரையும் நம்ம சர்வை பண்ணணும். ஸோ இந்த 10 ரூபீஸை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் நான் யோசித்தேன். டி நகரில் இருக்க ஒவ்வொரு ஷாப்லேயும் 10 ரூபீஸ்க்கு ஏதாவது கிடைக்குதான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபைனலாக இந்த போர்டு என் கண்ணில் மாட்டுச்சு. 10 ரூபீஸ்க்கு நிறைய கப்ஸ் இருந்தது. இந்த கப்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி அதை வாங்கி சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கையில் இருந்த 10 ரூபீஸும் போயிடுச்சு, இப்போ ஜீரோவில் இருக்கும். காய்ஸ், 10 ரூபீஸ்க்கு இந்த கப்பை வாங்கியாச்சு, இதை 20 ரூபீஸ்க்கு சேல் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12, இன்னும் அந்த கப்பை சேல் பண்ணல. இப்போ சரியான மழை, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். மழை நின்ற உடனே மறுபடியும் நான் என்னோட சேலை ஸ்டார்ட் பண்ணேன். நானும் ஒரு 10 பேர் கிட்ட கேட்டிருப்போம், ஒருத்தங்க கூட நின்று என்னன்னு கேட்க கூட ரெடியாக இல்லை. காய்ஸ், பல மணி நேரம் கழிச்சு ஒரு கப்பை சேல் பண்ணியாச்சு, 20 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியாச்சு. பட் நம்ம பிஸ்னஸ் இங்கே பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது, ஏன்னா இங்கே பல பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வர பீப்புளெலாம் நம்ம சொல்கிறத கேட்க கூட ரெடியாக இல்லை. ஸோ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம பீச்சுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெசநகர் பீச் போய் அங்கே ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் எங்கே வரும்னு கேட்டால் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் நில்லுப்பா வரும்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியாக பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி பெசநகர் பீச்சுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கினா 19 ரூபா டிக்கெட் ரேட். நம்மக்கிட்ட இப்போ 1 ரூபா தான் மிச்சம் இருக்குது. இந்த 1 ரூபாவை வச்சு நம்ம இன்னும் ஒரு வேளை கூட சாப்பிடலை. என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். காய்ஸ், செம பஸ்ஸில் இருக்கேன், எதுவுமே சாப்பிடல. இனிமேல் தான் போய் பெசநகர் பீச்சில் ஏதாவது தேடணும். இப்போயே டைம் 2:00 ஆயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். 1 வழியாக பெசநகர் வந்து இறங்கிட்டோம். பீச்சை நோக்கி பயணத்தை போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டே கிளம்பிட்டேன். பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல நிறைய கல்லை கொட்டி வச்சுருந்தாங்க. அதில் 2 கல்லை செலக்ட் பண்ணி எடுத்து என்னோட பேக்கில் போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னு எனக்கும் தெரியல. சரியான வெயில், செம டயர்ட், லைட்டாக பசி. பீச்சில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு ஒரு நிலையில் கண்டுபிடிச்சி உக்காந்துட்டேன். காய்ஸ், என்னோட பேக்கில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தேன்னு தெரியாமல் எடுத்த கல், ஒரு ட்ரைபாட், வாட்டர் பாட்டில், இதை தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆக போகுது. இன்னும் நம்மக்கிட்ட அந்த 1 ரூபா மட்டும்தான் இருக்குது. அப்படியே என்ன பண்ணலான்னு சுற்றி முற்றி பார்த்தப்போ அங்கங்கே நிறைய எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் கிடந்தது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். காய்ஸ், டோட்டலாக 5 எம்டி வாட்டர் பாட்டிலை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போய் எல்லா பாட்டிலையும் தண்ணியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாட்டில்ஸ் எல்லாத்துலேயும் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வரும்போது எம்டி போர்டு ஒன்று பார்த்தேன், அதையும் எடுத்துட்டேன். காய்ஸ், நம்ம ஒரு கேம் சேலஞ்ச் வைக்க போகிறோம். ஸோ இந்த போர்டை 2 கட் பண்ணி 2 சென்டென்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நோ மணி ஃப்ரீ சேலஞ்ச், காசு இல்லைங்க, சும்மா வந்து ஃப்ரீயாக விளையாடுங்கன்னு ஒன்றும், ப்ளே ஃபார் ஃப்ரீ அண்ட் ஹாவ் ஃபன் அப்படின்னு 2 போர்டு வச்சுட்டேன். மோஸ்ட்லி நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு ஒரு கரெக்டான இடம் மட்டும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் தேடிட்டு இருந்தேன். காய்ஸ், ஃபைனலாக நமக்கு ஒரு இடம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் லைனாக அடுக்கி வச்சுட்டேன். எல்லாமே செட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த ப்ளே ஃபார் ஃப்ரீ அப்படின்ற போர்டை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கராக மாறிட்டேன். காய்ஸ், ஒரு வழியாக நமக்கும் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ண வரவங்களுக்கு 5 சான்ஸ் கொடுத்துருவேன், கையில் ஒரு கல் கொடுத்துருவேன். ஸோ அந்த கல்லில் 5 சான்ஸில் ஏதாவது 2 பாட்டில் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எதுவும் எனக்கு பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ. சப்போஸ் அவங்க அடிக்கல அப்படின்னா எனக்கு 10 ரூபீஸ் பே பண்ணணும். இதுதான் சேலஞ்ச். ரேஷ்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு 3 டைம்ஸ் அவங்களும் அவங்க அக்காவும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ நமக்கு 30 ரூபீஸ் கிடைச்சது. நமக்கு கஸ்டமர்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அருணும் அவரோட ஃப்ரெண்டும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். முக்கியமாக ஹோலி கிராஸ் அப்படின்ற ஸ்கூல் வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு டூர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 4-5 பசங்க ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒரு மாதிரி புதுசாக ஜாலியாக இருந்தது.
காய்ஸ் நான் 100 rupees ஏர்ன் பண்ணிட்டேன், இந்த சேலஞ்ச் அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ 6 o'clock வரையும் வெயிட் பண்ணேன், ஒரு வழியாக 100 rupees ஏர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்மகிட்ட 101 rupees இருக்கு. நம்ம கேமை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டின்னர் அண்ட் நைட் ஸ்டேக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் முடி பண்ணிட்டேன். மறுபடியும் கோயம்பேடுக்கு பஸ் ஏறியாச்சு, 21 rupees டிக்கெட். இப்போ நம்மகிட்ட 80 rupees இருக்கு. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30, நம்ம கோயம்பேடு ரீச் ஆகியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஒரு 500 meters தள்ளி ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்தேன், அங்கே 2 பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம சாப்பிட்டதுக்கான அமௌண்ட் 30 rupees, இன்னும் நம்மகிட்ட 50 rupees இருக்கு. கைஸ் நம்ம ஒரு நாள் ஸ்டேக்காக இங்கே வந்திருக்கோம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10, செம டயர்டாக இருக்குது. ஸோ நான் சேர்லேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock, ஹெட் ஏக்காக இருக்கனால டீ குடிச்சிட்டு வரலான்னு போனேன். டீக்கு 10 rupees கொடுத்தாச்சு. இப்போ நம்மகிட்ட 40 rupees இருக்குது. நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டா போதும். கைஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை வாங்கியிருந்தேன், சிக்கன் சேர்வாவோட சூப்பராக இருந்துச்சு. கைஸ் ஒரு வழியாக நம்ம சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10 rupees போனேன்னா திருப்பி 10 rupees திரும்ப வந்துட்டேன். நம்ம பண்ண போகிற இந்த சேலஞ்ச் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஃபன்னாக மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணனோ அதே அளவுக்கு அமௌண்ட் வந்து நான் யாருக்காவது ஃபுட்டு வாங்கி தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஏர்ன் பண்ணது 100 rupees, பட் அட்லீஸ்ட் 5 பேருக்காச்சும் ஃபுட்டு வாங்கி தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாட்டிக்கு தமிழ் தெரியாது, நான் பேசுற எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்க சிரிப்புக்கு மொழி தேவையில்லை, அன்பு மட்டும் இருந்தா போதும்ன்றதை நிரூபிச்சுட்டா. பசியோட அலைஞ்சிட்டு இருந்தவருக்கும் பசியிலேயே படுத்துட்டு இருந்தவங்களுக்கும் நம்மளால ஒருவேளை உணவு கிடைக்குதுன்றப்போ என் சேலஞ்சில் பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இவங்களுக்கு உதவுறது நானா இருக்கலாம், ஆனால் உதவ வச்சது நீங்க தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிஸ்டர் தினக். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டு சப்போர்ட்டை கொடுங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பை.